ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையே போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் இந்திய அணியோட கேப்டனாக தோனி பொறுப்பேற்றிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து டிராவில் முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் தோனியோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தோனி வந்து கேப்டனாக பொறுப்பேற்று அந்த மேட்ச் வந்து வின் பண்ணலையே அப்படின்ற வருத்தம் தான் இருந்திருக்கு. இந்த மேட்ச்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தோனி வந்து ரசிகர்கள் மத்தியில பேசியிருக்காங்க. தோனி பேசின பேச்சு ரசிகர்களே கண்கலங்க வச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். தோனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நான் 199 போட்டிகளை கேப்டனா வந்து பொறுப்பேற்றிருக்கேன். இது வந்து என்னுடைய 200வது போட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது என் கையில கிடையாது, எல்லாமே விதிப்படிதான். இது வரைக்கும் நான் கேப்டனா பொறுப்பேற்று விளையாண்ட எல்லா போட்டிகள்லையுமே வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். அதே மாதிரி அணியை எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நான் எடுப்பேன். இந்த மாதிரி தோனி ரசிகர்கள் மத்தியில ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.